வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் டாக்டர் ரஃபிகா விஆர் பேசுகிறேன். இந்த வீடியோவில் நான் எதை பற்றி பேச போகிறேன் அப்படின்னு பார்த்துக்கிட்டேன்னா, இப்போ நிறையா பெண்கள் என்கிட்ட கேட்கக்கூடிய கேள்விகளில் ஒரு கேள்வி என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, மேம் நான் இப்போ தான் வந்து என்ன சொல்கிறது முதல் மாத கர்ப்பமாக இருக்கிறேன், இல்லை நான் வந்து இப்போ தான் வந்து ஃபஸ்ட் ட்ரைமஸ்டரில் இருக்கேன், இப்போ நான் வந்து வந்து ஸ்கூட்டி ஓட்டலாமா, இப்போ நான் வந்து பஸ்ஸில் ட்ராவல் பண்ணலாமா, மாடிப்படி ஏறலாமா அப்படிங்கிற மாதிரியான கேள்விகள் வந்து நிறையா பெண்கள் வந்து என்கிட்ட கேட்டுட்ருக்காங்க. ஸோ அதுக்கான பதிலாக இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நிறையா பெண்களுக்கு வந்து கர்ப்பம் அடைவதில் நிறையா வந்து சிக்கல்களான பிரச்சனைகள் இருந்துக்கிட்டே இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சில பேர் வந்து எப்படின்னா அவங்க வந்து கர்ப்பம் அடையவே முடியாமல் போகிறாங்க, சில பேர் வந்து கர்ப்பம் அடைஞ்சு அந்த கர்ப்பத்தை வந்து பாதுகாக்க முடியாமல் வந்து ஒரு கருவை வளர்க்க முடியாமல் நிலையில் இருக்காங்க. ஸோ இப்போ பார்த்துருந்தீங்க அப்படின்னா, ஏற்கனவே நம்ம வந்து நிறையா நம்ம பார்த்துருக்கோம், பெண் வந்து கர்ப்பம் அடைய முடியாமல் போகிறதுக்கு நிறையா வந்து எப்படி சொல்கிறது டியூபல் அப்ஸ்ட்ரக்ஷன், பிசிஓடி, இன்னும் ஹார்மோனல் இம்பேலன்ஸ், ஸோ இன்னும் வந்து என்னென்ன சொல்கிறது எண்டோமெட்ரியோசிஸ், இந்த மாதிரிலாம் நிறைய காரணம் பட்டிருக்கோம். ஸோ அந்த மாதிரியான ரீசன்களில் இப்போ நம்ம வந்து அடுத்து பார்க்க போகிறது என்னென்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, ஒரு பெண் வந்து இப்போ வந்து ப்ரெக்னென்ட் ஆகியிருக்காங்க. ஸோ அவங்க இப்போ வந்து ஸ்கூட்டி ஓட்டலாமா அப்படின்னு கேட்டால், ஸோ ஒரு பெண் வந்து கர்ப்பமாக இருக்கும்போது ஒரு சாதாரண ஒரு பெண் வந்து இப்போ அவங்களுக்கு வந்து குழந்தை தேவை, அவங்க ப்ரெக்னென்ட் ஆகியிருக்காங்கும்போது வாகனம் ஓட்டுறதுக்கு பெரிதாக அந்த கருவை வந்து எந்த ஒரு பாதிப்பும் பண்ணாது. அதுவே வந்து நீங்கள் வந்து ரொம்பவும் வந்து நீங்கள் வாகனத்தை வந்து ஒரு பாதுகாப்பு முறைகளின்றி, அதாவது வந்து அதிகமான வேகத்தில் போவது, நல்லா வந்து எப்படி சொல்கிறது உட்கார வாகனத்தில் வந்து உட்காந்து ஓட்டக்கூடிய முறை வந்து ஒழுங்கற்று இருப்பது, அதிகமான பள்ளம் மேடுகளில் வந்து ஏறி இறங்கி போவது, எக்ஸ்டர்னல் வந்து ஸ்ட்ரெஸ், ரொம்ப வந்து வெயில் நிறைந்த பகுதி, ரொம்ப பொல்யூஷன், இந்த மாதிரி போகும்போது அதே போல் வந்து பஸ்ஸாக இருக்கட்டும், ஸோ இதெல்லாம் நீங்கள் வந்து அதிகமாக ட்ராவல் பண்ணும்போது, ஸோ கண்டிப்பாக மேக்ஸிமம் வந்து நிறையா பெண்களுக்கு இப்போ இருக்க காலகட்டத்தில், ஓகேயா, ஸோ எல்லாருக்குமே ஆகும்னு சொல்ல முடியாது, ஆனால் இப்போ இருக்க காலகட்டத்தில் நிறைய பேருக்கு இது வந்து ஒரு காரணமாக இருக்குது. அந்த கர்ப்பப்பையில் உள்ள கரு வந்து வெளியே, அதுவும் வந்து இன்னும் பார்த்துட்டு அப்படின்னா, சில பேர் சொல்லுவாங்க மேம் எனக்கு பீரியட் டிலே ஆகி ஒரு 5 days ஆச்சு, எனக்கு இப்போ வந்து பீரியட் வந்துச்சு, இன்னும் சில பேர் சொல்லுவாங்க மேம் எனக்கு பீரியட் கார்ட் பாசிட்டிவ் வந்துச்சு இப்போ எனக்கு பீரியட் வந்துச்சு அப்படின்னு சொல்லி. ஸோ அவங்க நல்லா யோசிச்சிங்கன்னா இந்த விஷயத்தில் நிறைய பேர் வந்து பாதிக்கப்பட்டிருப்பீங்க, அதாவது ட்ராவல். ஸோ அடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா மாடிப்படி ஏறலாமான்னு கேட்டால், ஸோ மாடிப்படி ஏறலாம். ஸோ ஏறும்போது நீங்கள் வேணால் நிறையா பெண்களும் பார்த்துக்கிட்டிங்கன்னா தெரியும், அடி வயிற்றில் போய் சப்போர்ட் கொடுப்பாங்க. ஸோ நீங்கள் அது மாதிரி சப்போர்ட் கொடுத்துட்டு ஏறலாம். ஸோ நாளைக்கு 2 வாட்டி அப்படிங்கும்போது நீங்கள் ஒன்றும் ரொம்ப அது ரொம்ப வேகமாக ஏற வேண்டியதில்லை, ஒரு கால் 2 கால் சேர்த்து வச்சு மெதுவாக நீங்கள் தாராளமாக ஏறலாம், ஓகேங்களா. ஸோ அதே போல் தான் இன்னும் நீங்கள் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா, யாரெல்லாம் வந்து மேக்ஸிமம் நீங்கள் வந்து வாகனம் ஓட்டக்கூடாதுன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு நீண்ட நாளாக உங்களுக்கு வந்து குழந்தை இல்லை, ஸோ நீங்கள் வந்து இப்போ ப்ரெக்னன்சிக்கு ட்ரை பண்ணுறீங்க அப்படிங்கும்போது, கரெக்டாக ஓவலியூஷன் டே கழிச்சு ஒன்றா இருந்துட்டீங்க அப்படிங்கும்போது, கரெக்டாக அதுலேருந்து நீங்கள் வந்து பாதுகாப்பாக இருக்கணும். எந்த மாதிரியான பாதுகாப்பு முறைகள், அதாவது வந்து உணவு முறைகள்லேருந்து, ஸோ அந்த உடற்பயிற்சி முறைகள்லேருந்து எப்படி இருக்கும்னு நம்ம சொல்லியிருக்கோம், அதில் இந்த ட்ராவல் மேக்ஸை நீங்கள் வந்து அவாய்ட் பண்ணிக்கணும். ஏன்னா உங்களுக்கு வந்து ஏற்கனவே நீங்கள் வந்து கர்ப்பம் அடைவதில் பிரச்சனை இருக்குது. ஸோ உங்களால் வந்து நீண்ட நாளாக ஒரு என்ன சொல்கிறது ஒரு 1 வருடம் 2 வருடம்ங்கும் போது நீங்கள் வந்து கர்ப்பம் அடைய முடியாமல் வந்து ரொம்ப பிரச்சனையில் இருக்கும்போது, நீங்கள் வந்து இப்படி இந்த டைமில் வந்து நீங்கள் வந்து கண்டிப்பாக மேக்ஸிமம் ட்ராவல் அவாய்ட் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஒரு நல்ல ஒரு பயன் தரக்கூடியதாக இருக்கும், ஓகேங்களா. ஸோ இப்போ நீங்கள் வந்து ட்ராவல் அவாய்ட் பண்ணிக்கணும். அதே போல் நீங்கள் வாகனம் ஓட்டுவதாக இருக்கட்டும், அதே போல் வந்து மாடிப்படி ரொம்ப அதிகமாக ஏறி இறங்குவது, இதெல்லாம் வந்து இந்த மாதிரி, அதாவது நீண்ட நாளாக குழந்தை இல்லை, இப்போ வந்து நான் கர்ப்பத்துக்கு ட்ரை பண்ணுறேன், ஸோ அப்படிங்கும்போது இந்த மாதிரி ஓவலியூஷன் டே முடிஞ்சு நீங்கள் வந்து ஒன்றா இருக்கீங்க, இப்போ வந்து பீரியட் வந்து ஏதோ ஒரு டிலேயான மாதிரி இருக்குது, இந்த மாதிரி கட்டத்தில் உள்ள பெண்கள் வந்து கண்டிப்பாக வந்து வாகனம் ஓட்டுறதை நீங்கள் மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணிக்கலாம், ஓகேங்களா. ஸோ உங்களுக்கு வந்து நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணுற வரையும், ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் வந்து பாதுகாப்பு நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்கனாலே தெரியும். ஸோ நீங்கள் வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து பாதுகாப்பாக இருப்பீங்க, இன்னும் வந்து ரொம்பவும் வந்து அதீத ஒரு அக்கறையோடு இருப்பீங்க. ஸோ அந்த கன்ஃபார்ம் பண்ணுற வரையும் நீங்கள் கண்டிப்பாக வந்து ரொம்பவும் பாதுகாப்பாக இருக்கணும். ஸோ கன்ஃபார்ம் பண்ணாலுமே நீங்கள் வந்து மேக்ஸிமம் வந்து இப்போ இருக்க காலகட்டத்தில் வந்து நிறைய பெண்களுக்கு வந்து ஒரு ஒரு கர்ப்பப்பையோட அந்த தன்மையாக இருக்கட்டும், இல்லை கர்ப்பப்பையோட வாய்ப்பகுதியாக இருக்கட்டும், அதில் பணமுடி செவிக்கல் இருக்கட்டும், நிறைய பேருக்கு வந்து ஒரு ஒரு நல்ல ஒரு சக்தி இல்லாமல் இருக்க காரணத்துலாம் நிறைய பேருக்கு வந்து மிஸ்கேரேஜ் அப்படிங்கிற மாதிரி ஒரு நிலைக்கு தள்ளப்படுறாங்க. ஸோ இந்த மாதிரி, அதாவது யார் இப்போ தான் புதுசாக நீங்கள் வந்து கல்யாணம் ஆகிருக்கீங்க, இப்போ தான் வந்து உங்களுக்கு வந்து குழந்தைக்கு ட்ரை பண்ணுறீங்க, ப்ரெக்னன்ட் சிம்டம்ஸ் நீங்கள் தாராளமாக நீங்கள் இது பண்ணலாம். நீண்ட நாள் 1 இயர் 2 இயர்ஸ் உங்களுக்கு குழந்தை இல்லை, இப்போ நீங்கள் வந்து ட்ரை பண்ணிகிட்ருக்கீங்க, ஸோ ஓவலியூஷன் முடிஞ்சு ஒன்றா இருக்கீங்க அப்படிங்கும்போது நீங்கள் வந்து ட்ராவல் மேக்ஸை நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது, ஓகேங்களா. என்ன சந்தேகம் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக முடிந்தளவு பதிலளிக்க தயாராக இருக்கேன். வீடியோ பிடிச்சிருந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், சேனல் பிடிச்சிருந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க, அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த சேனலை ஷேர் பண்ணிவிடுங்க. நன்றி, வணக்கம்.